பசங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஈவினிங் பீட்ஸா தான் கேட்டிருந்தாங்க என்னோட சின்ன பொண்ணு தமிழ் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வர முன்னாடி பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் நானும் என்னோடய பெரிய பொண்ணும் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வீட்டில் வந்து மஷ்ரூம் இல்லை பைனாப்பிளும் பண்ணியிருந்தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து சீஸ் மட்டும் போட்டு தான் பண்ண போகிறேன் ஏன்னா என்னோட சின்ன பொண்ணுக்கு அந்த சீஸ் போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே பண்ணுற ரெசிபி தான் ஆனால் இதில் வந்து என்னோட பெரிய பொண்ணு ஒரு சின்னது மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க கார்லிக்கை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பட்டரை நல்லா மெல்ட் ஆக்கிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சாஸ் எல்லாம் போட முன்னாடி ஒரு டைம் வந்து அந்த பீட்சா அதில் நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாஸ் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து நான் பைனாப்பிள் போட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஐயோ நல்லாவே இருக்காது பீட்ஸா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆனால் அப்படி இல்லைங்க டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதோட ரெசிபி வந்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது தேவை அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து கோதுமை மாவில் தான் பீட்ஸா பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்